படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படம் எதிர்பார்க்கறேன். கமர்ஷியலான படமா என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம்? ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த மாதிரி நிறைய வுமன் ஓரியன்டட் படம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம். ஆப்வியஸ் எல்லா டைப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். சின்ன குழந்தைகளும் பார்த்தது எல்லாருமே பார்க்கலாம். ஓகே ஓகே. மியூசிக் லெவல் பாட்டுலாம் எப்படி இருக்கு? பாட்டும் நல்லா இருக்கு. காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லனுக்கும் ஒரு ரொம்ப நல்லா சூட் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த படம் ஹிட் ஆகும் நம்புறேன். பொன்னியின் செல்வன்ல பண்ணியிருந்தாங்க ஹீரோயினி. இந்த படத்துல அந்த இப்போ அம்மு படம் கூட பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப பண்ணாரு. ரெண்டு அவங்க நல்லா வரும். ரெண்டு பேர் பேர் எப்படி இருக்கு? என்ன பிடிச்சிருக்கு படத்துல? ஆஸ் யூஷுவல் உமன்ஸ் பத்தி ஒரு காட்டிட்டு பாக்கலாம். நல்லா இருக்கு. இது என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா என்ன மாதிரியான படம்? என்டர்டைன்மெண்ட் அப்பப்போ என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம். ஃபேமிலி கூட பார்க்கலாம். நல்ல மூவி தான். படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி வே ஆஃப் ஆக்டிங் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எல்லாமே உங்களோட பழைய படத்தை பார்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நல்லா வெற்றி கொடுக்கும். ஓகே தேங்க்ஸ். என்ன பண்ணுறது விஷ்ணுவிஷா? ஓகே. படம் எப்படி இருக்கும்? படம் எப்படி இருக்கும்? படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன சொல்லுவீங்க? பிடிச்சது என்னென்னா நல்ல மெசேஜ் இருக்காங்க. ஸோ விஷ்ணு விஷால் லாஸ்ட்டாக பேசுகிற லிரிக்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தைய வந்து நம்ம புரிஞ்சிக்காமலே இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற லேடிஸை வந்து நம்ம சமைக்கிறதுக்கும் புரிந்த விதமான பயன்படுத்திக்கிறோம். பட் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் தரணும். ஸோ அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கணுங்கிற நல்லா அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அதுதான் உண்மையும் கூட. நிறைய பேர் என்ன சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி கூட நான் கட்டா குஸ்தி மாஸ்டர் அவர் அழகாக சொல்லியிருப்பார். 15 வருஷம் சண்டை போடுவோம், அப்புறம் 7 வருஷம் டூர் மாதிரி சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட வழி இருக்காது, ஆனால் அப்புறம் வாழ்க்கை தான் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூ. நல்ல விஷயம். நல்லா இருக்குது. இப்போ கட்டா குஸ்தின்றது படத்தோட ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? ஆக்சுவலி இது கட்டா குஸ்தி பேர் தான் அது ஸ்போர்ட்ஸ் பற்றி. பட் இது குடும்ப படம். இது ஸ்போர்ட்ஸை வந்து லைட்டாக மிங்கிள் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஓகே. முழுக்க இது குடும்ப படம். ஓகே. இல்லை குத்து சண்டை வீரராக வராரு, அதுக்கான காட்சிகள்லாம் இருக்கா படத்தில்? படத்தில் ஆக்சுவலி குத்து சண்டை வீரராக வந்திருந்தால் கூட, பட் அதுக்கு உண்டான டைரெக்டாக வந்து குத்து சண்டையாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்காது. பட் அதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்து நல்லா பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சூட்டாக இருக்கா அவருக்கு? சூட்டாக இருக்கு. பட் ஃபைட் தான் வந்து அந்தளவுக்கு இதுவாக இல்லை தவிர, மற்றபடி வந்து என்னன்னா அந்த இந்த அவருடைய ஃபேமிலியை வந்து என்ட்ரா பண்ணும்போது அவர் கோவம் வருது. அவங்களும் அந்த லிமிட் தாண்டி வராங்க. அதுக்கு ரூல்ஸ் லிமிட் தாண்டி வரும்போது அது ஹீரோயிசமாக காட்டப்படுது. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. பட் எல்லாம் ஓகே தான். நல்ல தரமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்க. ஓகே. அதுவும் குடும்பத்தை குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க. ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? காம்பினேஷன் சூப்பர். நல்லா நல்லாவே இருக்கு. சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு படத்து? மியூசிக் சூப்பர். சாங்ஸ் நல்லாவே இருக்கு. ஓகே. படம் எப்படி இருக்கு? நல்லா. ஓகே. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்கலாமா? படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? ஓகே. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? பெண்களுக்காக தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டு பேரும் நல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ். டோட்டல் வியூவே நல்லா இருக்கு. ஓகே. படம் எப்படி? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில்? பெண்கள் விளையாட்டில் வந்து நல்லா சாதிக்கணும். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலியாக படம் பார்க்கலாம். ஓகே. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. விஷ்ணு சார் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அதேமாதிரி ஐஸ்வர்யா லட்சுமியும் நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் விமென்ஸ்க்கான ஒரு மெசேஜ் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கருணாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு. கம்பேக் நல்லா இருக்கு. கிங்ஸ்லியோட ஸ்மால் பாட்டு கூட நல்லா இருக்கு. இப்போ கட்டா குஸ்தின்னு நேம் வச்சிருக்காங்க, படத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குங்களா? குஸ்தி இருக்குண்ணா. அது பேஸ் பண்ணி தான் எடுத்து. அவருக்கு சூட்டாக இருக்கா விஷ்ணு விஷாலுக்கு? விஷ்ணு விஷாலுக்கு சூப்பராக இருக்கு. அவரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பண்ணியிருக்காப்புல. ஓகே. அவருக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்காம ஐஸ்வர்யா லட்சுமிக்கு கொடுத்தது சூப்பராக இருக்கு. ஓகே.
ஓகே. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்க முடியுமா? பண்ணலாம். ஓகே, நல்லா பார்க்கலாம்ல. ஓகே, மியூசிக் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் ஆவரேஜ் தான் சொல்ற அளவுக்கு இல்லை. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். படம் ஓகே, என்னை பொறுத்தவரையும் ஆவரேஜாக இருக்கு. சாங்ஸ் எதுவும் அந்தளவுக்கு கேட்சியாக இல்லை. ஒரு சாங் ஓகே, நல்லா இருக்கு. பட் விஷ்ணு விஷாலுக்கு காம்போ இது ஓகே தான். கருணாஸுக்கு கடைசியில் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் நல்லா கொண்டு வந்தாங்க. காமெடி தவிர்க்கு கருணாஸ் கிட்ட வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. கடைசியில் கருணாஸ் கொஞ்சம் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, கட்டா குஸ்தின்னு நேம் வச்சிருக்காங்க இல்லையா, படத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. குஸ்தி இருக்கனால அந்த படம் அந்த படத்துக்கு மேட்ச் ஆகுது. மற்றபடி இது பாதிக்கு பாதி எப்படி சொல்றது, மெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும், அதை மீன் பண்ணுறாங்க. படத்தில் என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு பிடிச்சதுன்னு என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷலாக இருந்ததுன்னா கிங்ஸ்லி கிங்ஸ்லியோட காமெடி. ஓகே, கிங்ஸ்லிக்கும் விஷ்ணுவாலுக்கும் வர காமெடி காம்போ நல்லா இருக்குது. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்க முடியுமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களாம் பிடிக்குமா படம்? பார்க்கலாம் தாராளமாக. ஓகே, மொத்தத்தில் படத்தில் என்ன சொல்கிறீங்க, கடைசியாக என்ன சொல்லுவீங்க படத்தில்? ஃபீமென்ஸுக்கும் மென்ஸுக்கும் ஈக்குவலான ஈக்குவாலிட்டி தான். அது மக்களுக்கு பார்க்கும்போது பிடிக்குமா, கனெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்காங்க? படத்தில் வந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்கள் இப்போ வந்து ஒரு கணவர்கள்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் நம்ம சொல்கிறத கேட்கணும், அதுக்கு தான் அவங்க இருக்காங்க, வேறு எதுக்குமே இல்லை. இப்போ சென்னையில் ஓகே, பட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேனி, பொள்ளாச்சி, பொள்ளாச்சிலே தான் நடக்கிற கதை இது. இப்போ நம்மளோட ஒய்ஃப்னா நமக்கு நம்மளோட படித்தவங்க இல்லாமல் இருக்கணும், நம்மளோட கம்மியாக படிச்சிருக்கணும், நம்ம சொல்கிறது கேட்கணும், சமைச்சு போடணும், அது மட்டும்தான் பொண்டாட்டினா அதுதான் அப்படின்னு சொல்லி பொண்ணு தேடுறாங்க. ஹீரோக்கும் சரி, அவங்க மாமா கருணாஸுக்கும் சரி, அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லை, பெண்களுக்கும் கனவுகள் இருக்குது, நாங்களாம் சாதிக்கணும்னு நிற்கிற பெண்களை கணவர்கள் கை கொடுத்து தூக்கி விடணும், பெண்ணும் ஆணும் சமம், அதுன்னு தான் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோயின்க்கு கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வில்லன் வெயிட்டாக காமிச்சிருந்த வில்லனை ஒரு காமெடியாக ஒரு 10 அடி 20 அடி தள்ளி போய் விழுற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. ஒரு 30-20 பேர் அடிக்கிறாங்க ஹீரோயின், அவங்க புருஷனை கொல்ல வந்தவங்களை காப்பாற்றுறாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் லேகிங்காக இருந்தது, சூட் ஆகாத மாதிரி இருந்தது, கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். கருணாஸோட கம்பேக்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி சூப்பராக இருந்தது. கிங்ஸ்லி நடுவில் வந்தார், ஒரு செட் ஆஃப் போர்ஷனில் வந்தார், பரவாயில்ல. இப்போ அவர் காமெடி இவ்வளோ சிரிக்கிற மாதிரி இருந்தது. அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே நமக்கு சிரிப்பு வருது, அந்த மாதிரி இருந்தது. சாங்ஸ்லாம் மைண்டில் நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸும் இல்லை. சாங்ஸ்லாம் அடிக்கடி நடுவில் வருது, டே ஓட்டுங்கடா பாட்டை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி ஒரு ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோடு நல்லா வந்து பார்க்கலாம். விஷ்ணுசன் ஆக்டிங் எப்படி இருக்கு சார்? அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் ஆக்டிங் வைஸில் சூப்பராக இருந்தது. அவர் பாடி இருக்குல்ல, சிக்ஸ் பேக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. இந்த கதைக்கு அதை காமிக்கிற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்டிங்ஸ் நல்லா இருக்குது. ஹீரோயின் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது, அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது. கட்டா குஸ்தி பேருக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்குங்களா? ஆமாம், கட்டா குஸ்தி தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ஒரு கட்டா குஸ்தி ரெஸ்லிங் பிளேயர். கட்டா குஸ்தின்னு ஒரு மேட்சுக்கு இவங்க ரெடியாக வராங்க. ஒரு சீக்வன்ஸில் வந்து இவங்க ஹீரோயினும் ஹீரோவும் பிரிஞ்சிடறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச்சு வரதா இருந்தது. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி மயங்கி விழுந்துடுறாங்க அரௌண்ட்லேயே. அதுக்கப்புறம் இவர் ஹீரோயினோட கோச்சே போட்டு அடித்து தம்சம் பண்ணுறாரு. அவ்வளோதான், அதோட முடிச்சுட்டு இவர் நியூஸ் பேட்டியில் இதே மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. பெண்கள்லாம் சமம், நான் பொண்டாட்டிக்கிட்ட சாரி கேட்குறேன், தங்கம் சாரி அப்படிலாம் கேட்குறாரு. அப்புறம் நல்ல மூவி, சில லேகிங் இருந்தது, ஆனால் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். பெண்மை பற்றி சொல்லியிருக்காங்கன்றியாங்க, அது வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, என்ன மாதிரி இருக்குது அப்படி? அது பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னால் அதை நமக்கு மண்டையில் உறுத்துமோ அந்த அளவுக்கு நச்சுன்னு ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கோம். அப்போ முக்கியமாக ஆண்கள் தான் படம் பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஆண்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, ஆண் அப்படி இருக்காங்கல்ல, அவனுங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாம் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் தேங்க்ஸ்